உரையை தொடங்குவதற்கு முன்பு ஒரு செய்தியை நான் சொல்லி ஆகணும். நம்முடைய இந்தியா சிமெண்ட் சீனிவாசன் அவர்கள், இந்த நிகழ்ச்சிக்கு நீ வந்துவிட வேண்டும், முதலமைச்சராக வந்துவிட வேண்டும் என்று என் அழைத்தார்கள். அவரை பொறுத்தவரையில் நான் முதலமைச்சராக வந்திருந்தாலும் என்னை பொறுத்தவரையில் தோனியினுடைய ரசிகராக நான் வந்திருக்கிறேன். நான் மட்டும் வரல, எங்கள் பேரன் பேத்திகள்லாம் வந்திருக்கிறாங்க, எல்லாரும் அவருடைய ரசிகர்கள். ஏன், எங்கள் அப்பா முத்தமிழறிஞர் கலைஞர்களும் தோனியுடைய ரசிகர் தான். அதனால் மகிழ்ச்சியாக வந்திருக்கிறேன், பெருமையோடு வந்திருக்கிறேன், பூரிப்போடு வந்திருக்கிறேன். உங்கள் அனைவருக்கும் முதல்ல என்னுடைய வணக்கத்தை நான் தெரிவிச்சுக்க விரும்புகிறேன். இந்தியா சிமெண்ட்ஸ் நிறுவனத்தினுடைய நிர்வாக இயக்குனர் மதிப்பிற்குரிய திரு சீனிவாசன் அவர்களே, சென்னை சூப்பர் கிங் அணியினுடைய கேப்டன் என் மனங்கபர்ந்த மகேந்திர சிங் தோனி அவர்களே, இந்திய கிரிக்கெட் கட்டுப்பாட்டு வாரியத்தினுடைய செயலாளர் திரு ஜெய் ஷா அவர்களே, ஐபிஎல் தலைவரும் முன்னாள் கிரிக்கெட் வீரருமான திரு பிரிஜேஷ் பட்டேல் அவர்களே, இந்திய அணிக்காக விளையாடிய தலைசிறந்த ஆல்ரவுண்டர் திரு கபில் தேவ் அவர்களே, தமிழ்நாடு கிரிக்கெட் சங்கத்தினுடைய தலைவர் திருமதி ரூபா குருநாத் அவர்களே, விழாவிற்கு வருகை தந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கக்கூடிய நீர்வளத்துறை அமைச்சர் மாண்புமிகு துரைமுருகன் உள்ளிட்ட அமைச்சர் பெருமக்களே, சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினர்களே, கிரிக்கெட் விளையாட்டு வீரர்களே, அன்புக்குரிய ரசிகர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். ஐபிஎல் கிரிக்கெட் விளையாட்டுப் போட்டியில் வெற்றி பெற்ற சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியினரை வாழ்த்தி பாராட்டுகிற விழாவில் பங்கேற்கக்கூடிய வாய்ப்பு பெற்றமைக்கு நான் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த வாய்ப்பு எனக்கு உருவாக்கி தந்திருக்கக்கூடிய திரு சீனிவாசன் அவர்களுக்கு என்னுடைய உளமார நன்றியை நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். சென்னை என்றாலே சூப்பர் தான், மீண்டும் ஒரு முறை அது நிரூபிக்கப்பட்டிருக்கு. அதற்காக இந்த பாராட்டு விழா நடந்துகிட்டு இருக்கு. நான் இங்கே இருந்தாலும், இந்த நிகழ்ச்சியில இந்த விழாவிலே கலந்து கொண்டிருந்தாலும், முதலமைச்சருங்கிற முறையிலே கலந்து கொண்டிருக்கக்கூடிய என்னுடைய மனசு இப்போ கிடந்த 10 நாட்களாக பெஞ்சிட்டு இருக்கக்கூடிய மழையை பற்றி தான் நினச்சிக்கிட்டு இருக்கிறேன். வெள்ளம் எங்கே பார்த்தாலும் ஓடிக்கிட்டு இருக்கு. அதற்குரிய பாதுகாப்பை நிவாரணப் பணிகளை எப்படி நடத்தணும் என்பது தான் சிந்திச்சுக்கிட்டு இருக்கிறேன். இப்படிப்பட்ட ஒரு நெருக்கடியான நேரத்தில் சிறிது நேரம் கொஞ்சம் இளைப்பாறலாம் என்று எண்ணிக்கொண்ட நேரத்தில் தான் இந்த விழாவில் நான் கலந்து கொண்டிருக்கிறேன். கோட்டைகளை இருந்தாலும் குடிசைகளை பற்றி நினைத்தபடி இருக்க வேண்டும் என்று எங்களையெல்லாம் ஆளாக்கி எங்களுடைய முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் கூறியிருக்கிறார்கள். அத்தகைய எண்ணத்தோடு தான் இந்த மேடையில் நான் நின்று கொண்டிருக்கிறேன். நானும் கிரிக்கெட் விளையாட்டில் ஆர்வம் உள்ளவன் தான். சென்னையில் மேயராக இருந்தப்போ காட்சி போட்டிகளில் நான் விளையாடி இருக்கிறேன், போட்டிகளையும் நடத்தியிருக்கிறேன். இந்திய கிரிக்கெட் அணி முதல் முறையாக உலகக்கோப்பை வென்றபோது அதற்கு தலைமை தாங்கி வழிநடத்தியவர் கம்பீரமான வீரராக வீற்றிருக்கிறாரே கபில் தேவ் அவர்கள். நான் சென்னை மேயராக இருந்தப்போ சேப்பாக்க மைதானத்தில் நடைபெற்ற கார்கில் போர் நிதிக்கான காட்சி போட்டியிலும் அவரோடு சேர்ந்து மேயர் என்ற முறையிலே விளையாடக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடைச்சது. கபில் தேவ் அவர்களுக்கு பிறகு இந்திய அணிக்கு உலகக்கோப்பையை பெற்று தந்தவர் தான் நம்முடைய தோனி அவர்கள். இந்த மேடையில் கேப்டன் தோனி இருக்கிறார், அவரை பாராட்டுவதற்காக வந்திருக்கிறேன். தோனி அவர்களுடைய சொந்த மாநிலம் ஜார்க்கண்ட், ஆனால் இப்போது அவர் ஏறத்தாழ சென்னைக்காரர் போலவே ஆகிவிட்டார். தமிழ்நாட்டு ரசிகர்களுடைய செல்ல பிள்ளையாக இருக்கிறார் இப்போ அவர்.
Dear Dhoni, you may be from the state of Jharkhand, but we, the people of Tamil Nadu, love you as one among us. தமிழர்கள் பச்சை தமிழர் என்றால் தோனி அவர்கள் மஞ்சள் தமிழர். தமிழர்களுக்கெல்லாம் அவர் பிடிக்கிறப்போ நம்முடைய தலைவர் கலைஞர் அவர்களுக்கு பிடிக்காமல் இருக்குமா? எத்தனை பரபரப்பு இருந்தாலும், எத்தனை நெருக்கடி இருந்தாலும் தலைவர் அவர்களும் தோனி அவர்களும் கூட இருப்பாங்க. நெருக்கடியிலிருந்து எப்படி மீண்டு எழுந்து வெற்றி பெறுவது என்பதை அறிந்தவர்கள், நிரூபித்தவர்கள். ஐபிஎல் போட்டியில் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி கோப்பையை பெற்றது என்பதை விட ஐபிஎல் போட்டியில் தனது ஆளுமையை நிலைநிறுத்தி கொண்டதே என்பதே சரியானதாகும். கேப்டன் தோனி அவர்கள் தலைமையிலான சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி மீண்டும் எழுந்திருக்கிறது. அதுதான் மிக மிக முக்கியமானது. தோனி அவர்கள் முதல் முதலாக களத்திலே குதித்த காலத்தை நினைச்சு பார்க்குறேன். நீளமான முடி, உருண்டு திரண்ட தோள்களோடு அவர் களத்தில் நின்றபோது அனைத்து ரசிகர்களும் அவர் மேல் அன்பு கொண்டார்கள், அவரை ஈர்த்தார்கள். அவர் விளாசிய சதங்கள், அதிரடியாக அவற்றை எட்டிய வேகம், ஸ்டைலாக அடித்த ஹெலிகாப்டர் ஷாட் மறக்கவே முடியாது யாராலும். அவருக்கென தனி ரசிகர் பட்டாளத்தை உருவாக்கி கொண்டிருக்கக்கூடியவர். டெண்டுல்கருக்கு பிறகு இந்தியாவிலே கிரிக்கெட் என்றால் அது தோனிதான் எனும் நிலை உருவாக்கியிருக்கிறது. நான் ஆட்சி பொறுப்பேற்றவருக்கு பிறகு ஒவ்வொரு நாளும் சில திட்டங்கள் அறிவித்தப்போ பல பேர் கிரிக்கெட் ரசிகர்கள், சில இளைஞர்கள் என்ன சொல்லி வாழ்த்தினாங்கன்னா, டெய்லி ஒரு சிக்ஸர் அடிக்கிறாங்க. அப்போல்லாம் நான் தோனியை நினச்சிக்கிறது உண்டு. இந்திய அணிகளே ஒரு சிறிய நகரிலிருந்து கடின உழைப்பால் உச்சத்தை தொட்டவர் என்பதால் தான் தமிழக மக்கள் தோனி அவர்களை தங்களில் ஒருவராக அவரை எண்ணிக்கொண்டிருக்கிறார்கள். சாதாரண பின்புலத்திலிருந்து வந்த அசாதாரண உயரங்களை தொட்டவர் என்பதால் தான் தலைவர் கலைஞர் அவர்களும் தோனி மேலே தனி அன்பு கொண்டிருந்தார். தலை சிறந்த பினிஷர், விக்கெட் கீப்பர், விளையாட்டு வீரர் என்று சொல்வதை விட சிறந்த கேப்டன்ஷிப்புக்கான அடையாளம் அவர் என்று சொல்வதே சரியானது என்று நான் நினைக்கிறேன். திறமையாக விளையாடலாம், தனித்து வெற்றி பெறலாம், ஆனால் ஒரு அணியை வழிநடத்துவது என்பது மிக மிக பெரிய சவாலானதாகும். ஒரு அணியை உருவாக்கியவர் தான் தலை சிறந்த ஆளுமையாக போற்றப்படுவார்கள். டூப்ளிசி, பிராவோ போன்ற அனுபவமிக்க வீரர்களையும், ருத்ராஜ் போன்ற இளம் திறமைகளையும் ஒரே புள்ளியில் இணைத்து தோனி ஈட்டியிருக்கும் வெற்றி தான் ஒரு தேர்ந்த ஆளுமைக்கான எடுத்துக்காட்டு. அத்தகைய ஆளுமை திறன் கொண்டவராக தோனி அவர்கள் இருப்பதால் தான் இன்று அனைவராலும் அவர் பாராட்டப்படுகிறார். சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியில் விளையாடிய அனைவரையும் பற்றியும் இங்கே சொல்ல ஆரம்பித்தால் சொல்லிக்கொண்டே போகலாம், நேரமாகவும். இதை முடிச்சுட்டு அமைச்சரவை கூட்டம் இருக்கு, அதுக்கு நான் போயாகணும். எப்போதுமே இலக்கு தான் முக்கியம், அதை அடைய உழைப்பு தான் மிக மிக முக்கியம். இலக்கும் உழைப்பும் ஒன்று சேர்ந்தால் அவர்களை யாராலும் வீழ்த்த முடியாது. இது விளையாட்டுக்கு மட்டுமல்ல, அரசியலுக்கும் பொருந்தும். சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியினுடைய சீனிவாசன் அவர்கள் சிமெண்ட் பற்றி நன்றாக அறிந்தவர், அதனால் தனது அணியை உறுதியுடன் மீட்டெடுத்திருக்கிறார். இது தொடர வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். ஒரு நல்ல விளையாட்டு வீரர் தன்னுடைய விளையாட்டை மட்டுமல்ல எல்லா விளையாட்டுகளையும் ரசிப்பார்கள், பாராட்டுவார்கள். அதே மாதிரி தான் ஒரு நல்ல அரசு எல்லா துறைகளையும் சார்ந்த மக்களையும் பாதுகாக்கும், எல்லா விளையாட்டுகளுக்கும் ஊக்கம் அளிக்கும். விளையாட்டு வீரர்களை ஊக்கப்படுத்துவதுடன் சர்வதேச போட்டிகளில் அவர்கள் பதக்கங்களை வென்று நாட்டுக்கு பெருமை சேர்க்கும் வகையிலான பயிற்சிகள் அளிப்பதற்கேற்ற களங்களை உருவாக்கி தருவதிலும் நமது அரசு முனைப்பாக செயலாற்றுகிறது. அதன் அடிப்படையில் சமீபத்தில் நடைபெற்ற டோக்கியோ ஒலிம்பிக் போட்டிகளில் சாதித்தவர்களுக்கு தமிழ்நாடு அரசின் சார்பில் அரசு பணிகளை வழங்கியிருக்கிறோம். தனித்தனி திறமை கொண்ட வீரர்கள் ஒருங்கிணைந்து செயல்பட போதும்தான் ஒரு அணி தனது முந்தைய தோல்விகளிலிருந்து மீண்டு எழும் முழுமையான வெற்றி கிடைக்கும். அந்த நம்பிக்கையுடன் தனது அபார வெற்றியின் மூலம் மீண்டெழுந்த சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியினுடைய கேப்டன் தோனி அவர்களையும்
அவரோடு இணைந்து வெற்றிக்கு துணை நின்ற வீரர்களையும் அணியின் உரிமையாளர், பயிற்சியாளர், மருத்துவர் உள்ளிட்ட அனைவரையும் வாழ்த்தி நான் வணங்குகிறேன், மகிழ்ச்சி அடைகிறேன். நீங்கள் உங்கள் விளையாட்டை தொடருங்கள், நாங்கள் எங்கள் மக்கள் பணியை தொடருகிறோம். ஒன்ஸ் அகேன் ஐ தேங்க் எவ்ரி ஒன் ஃபார் திஸ் மெமோரபிள் ஆப்பர்ச்சுனிட்டி. டியர் தோனி, டியர் தோனி, we want you lead CSK for many more season. Once more kelunga solran okay. Dear Dhoni, we want you to lead CSK for many more season. Thank you. Nandri, vanakkam. நன்றி சார். உங்களுடைய சுவாரஸ்யமான இயல்பான தலைமை உரைக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. உங்களுடைய ரொம்ப பிஸி ஸ்கெடியூல்லேருந்து கொஞ்சம் நேரம் ஒதுக்கி இங்கே வந்ததுக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளை நாங்கள் வந்து மறுபடியும் தெரிவிச்சுக்க ஆசைப்படுறோம்.